வரலாறுல நம்ம அடுத்து பார்க்க போறது நான்காவது பாடம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்துல ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு ரெண்டு சிறப்பு நகரங்கள் பார்த்தோம் இல்லையா, அது போல தமிழ்நாட்டுல இருந்த பண்டைய நகரங்கள்ல பூம்புகார், மதுரை, காஞ்சி இது மூணும் மிகவும் புகழ் பெற்றது. அதுல முதல்ல வரக்கூடிய பூம்புகாரை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். பூம்புகார் பண்டைய தமிழகத்தோட மிக பழமையான நகரம். பூம்புகார் பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட. ஒவ்வொரு நாடும் தன்னோட தேவைக்கு போக எஞ்சிய பொருள்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும், தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருள்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது. இதுக்காக கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்கள் உருவாகின. அப்படிப்பட்ட துறைமுகங்கள்ல வரலாற்று சிறப்பு மிக்க ஒண்ணுதான் பூம்புகார். இது வங்காள விரிகுடா கடலோட கரையில அமைஞ்சிருக்கு. இது காவிரி ஆறு கடலோட கலக்கும் இடத்துல தற்போதைய மயிலாடுதுறை அதாவது மாயவரம் பக்கத்துல இருக்கு. இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் இது மாதிரி சிறப்பு பெயர்களும் உண்டு. சங்ககால சோழ அரசு குறிப்பா கரிகால் சோழன் அரசனா இருந்தப்ப இருந்த துறைமுகம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகத்துல சீரும் சிறப்புமா நடந்த வணிகத்தை பத்தி சங்க இலக்கிய நூல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா பத்துப்பாட்டு நூல்ல ஒன்னான பட்டினப்பாலையிலிருந்தும் சிலப்பதிகாரத்துல இருந்தும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுலயும் குறிப்பா சிலப்பதிகாரம் பூம்புகாரோட சிறப்ப நிறைய சொல்லுது. சிலப்பதிகாரத்தோட நாயகி கண்ணகி, கண்ணகியினுடைய தந்தை மாநாய்கன். மாநாய்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன் அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரத்தினுடைய நாயகன் கோவலனுடைய தந்தை மாசாத்துவன். மாசாத்துவன் அப்படின்னா பெரு வணிகன் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியா பூம்புகார் இருப்பது நமக்கு தெரியுது. இங்கு வணிகம் செய்யறதுக்கு கிரேக்கம், ரோம் இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் பல வணிகர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. தொடர் வணிகத்தின் காரணமா இவங்கள நிறைய பேர் பூம்புகார் நகர்லயே குடியிருந்திருக்காங்க. அதனால இங்க வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. அதனால இங்க நிறைய மொழிகள் பேசப்பட்டன. கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கி வைக்கிறதுக்கும் ஏத்துறதுக்கும் பல மாதங்கள் ஆகுங்கிறதுனால அயல்நாட்டு வணிகர்கள் இங்க இருக்கிற மக்களோட உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாச்சு. அதனால பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளை கத்துக்கிட்டாங்க. வெளிநாட்டுக்காரங்களும் தமிழ்நாட்டு மொழிய கத்துக்கிட்டாங்க. இதனால பண்ட மாற்றத்தோட மொழி மாற்றமும் ஏற்பட்டது. இதனால சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்துச்சு. பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பேர் போனவங்க. மிகச்சரியான விலைக்கு தான் பொருள்களை வித்தாங்க. கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல், பாவச் செயல் அப்படின்னு அவங்க கருதுனாங்க அப்படின்னு பட்டினப்பாலை கூறுது. பட்டினப்பாலையோட ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் பொது ஆண்டுக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுல இருந்தே நம்ம பூம்புகார் நகரத்தினுடைய காலகட்டத்தை அறிஞ்சிக்கலாம். கடல் வழியா குதிரைகள் இறக்குமதி செஞ்சிருக்காங்க. மிளகு, தங்கம், முத்து, சந்தனம், பவளம், உணவுப் பொருள்கள் இது எல்லாமும் இறக்குமதி ஆயிருக்கு. பூம்புகார் மற்ற நகரங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில கட்டமைக்கப்பட்டிருந்தது. வீடுகள் ஒழுங்கான முறையில வடிவமைக்கப்பட்டிருந்தது. அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது. அது மட்டும் இல்லாம கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் இருந்ததாகவும் கூறப்படுது. பூம்புகார் நகரத்தோட வாழ்க்கைய சிலப்பதிகாரத்துல வர புகார் காண்டத்தை வாசிச்சோம்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது தவிர பட்டினப்பாளையிலையும் புகார் நகரத்தினுடைய சிறப்பு சொல்லப்படுது. பொது ஆண்டு 200 வரை ரொம்ப சிறப்பா இருந்த புகார் நகரம் கடல் கோள் அல்லது கடல் சீற்றம், இப்ப நம்ம அதுக்கு சுனாமி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் சயின்ஸ்ல, பழைய பேரு கடல் கோள். அந்த கடல் கோளால அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அதற்கான சான்றுகளை நம்ம பூம்புகார் நகரத்துல இன்னைக்கும் பார்க்கலாம். யாராவது பூம்புகார் நகரத்துக்கு டூர் போனீங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்கிற மணி மண்டபம், பூம்புகார் கலைக்கூடம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. அதுல அகழ்வாராய்ச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட சான்றுகள் அங்க இருக்கிற கூடத்துல வைக்கப்பட்டிருக்கு. அது தவிர சிலப்பதிகார கதைய காட்சிகளா அங்க சிற்பமா செதுக்கியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம சிலப்பதிகார நிகழ்ச்சியை நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கும். அது தவிர கடலுக்குள் மூழ்கிய பூம்புகார் நகரத்தினுடைய மாதிரியும் அங்க காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. பூம்புகார் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலா ஸ்தலம்.